நாளாக நாளாக முத்து அமுலியாவை நினைச்சுக்கிட்டே மனசளவில் ரொம்ப வீக்காயிட்டான். அவனுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அமுலியாங்க சாப்பிட்டாளா இல்லையா, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு அவளை பற்றின நினப்பு இவனுக்கு ரொம்ப கவலையை கொடுத்தது. அமுலியாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோன்ற நினப்பில் இங்கே முத்துவும் சாப்பிடாம உடம்பை ரொம்ப கெடுத்துக்கிட்டான். அவனுக்கு ரொம்பவும் உடம்பு சரியாமலும் ஆயிடுச்சு. அமுல்யா, என்னை மன்னிச்சிடு அமுல்யா. அம்மா என்னை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி உங்ககிட்ட பேச விடாமல் தடுத்து வச்சுருக்காங்க. என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல. என்னை நானே ரொம்ப வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். இப்போ உனக்கு துணையாக இருக்க யாருமே இல்லை. நீ இந்த நிலைமையில் இருக்கப்ப உனக்கு துணையாக நான் தான் இருக்கணும். ஆனால் அது என்னால் இப்போ செய்ய முடியல. என்னை மன்னிச்சிட அமுலியா. நான் உன் நினப்பில் தான் இருக்கேன். நீயும் கண்டிப்பாக என் நினப்பில் இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை விரும்பியும் நம்மளால் பேசிக்கவும் முடியாமல் பார்த்துக்கவும் முடியாமல் எவ்வளோ கொடுமையாக இருக்குது தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். அம்மாவை எதிர்த்தும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னை மன்னிச்சிட அமுலியா. இந்த மாதிரி பேசுனதை பேசிக்கிட்டே அவன் ஒண்டியாக யோசித்து யோசித்து அவன் உடம்பையும் வருத்திக்கிட்டு அவன் மனசையும் ரொம்ப காயப்படுத்திக்கிட்டான். மாதவி முத்துவோட நடவடிக்கைய கவனிச்சுக்கிட்டே இருந்தா. இப்படியே போனால் முத்து அவங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டான்னு அவங்க அம்மாவே ஒரு முடிவு எடுத்தா. இவன் இப்படியே விட்டா அமுல்யா நினப்பிலேயே என் பேச்சை மதிக்கவே மாட்டான். ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். நம்ம எத்தனை சம்பந்தத்தை காட்டினாலும் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த குறை அந்த குறைன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு எல்லா சம்பந்தத்தையும் தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்கான். அவன் இப்படி பண்ணுறதுக்கு காரணம் அந்த அமுல்யா தான். இதுக்கு மேலே அவனை நம்பினா என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷம் நல்லது கெட்டதை என்னால் பார்க்க முடியாது. அதனால் இதுக்கு ஒரு நல்ல முடிவை நான் தான் எடுக்கணும். சீக்கிரமாகவே ஒரு பொண்ணை பார்த்து அவனை தாலி கட்ட சொல்கிறேன். எப்படி கட்ட மாட்டேன்னு சொல்கிறானே அதையும் நான் பார்க்குறேன். பொண்ணை காட்டி அவங்ககிட்ட சம்மதம் கேட்டால் தானே ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான். அவங்ககிட்ட காட்டாமலே நம்மளே பேசி முடிச்சுட்டோன்னா அவனால் என்ன பண்ண முடியும்? கட்டுற தாலியனா அவன் கட்டித்தானே ஆகணும். அதனால் இந்த மாதிரி பண்ணாதான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ண முடியும். நாளைக்கே தரகர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து முடிவு பண்ணுறேன். அடுத்த வாரத்துக்குள்ளே இவனுக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணியே ஆகணும். அடுத்த முகூர்த்தத்திலே என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியும் காட்டுவேன். அப்போ தான் இந்த அமுல்யாவோட தொல்லை என் புள்ளியை விட்டு போகும். சீக்கிரமாகவே தரகர்கிட்ட பேசி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பேசி முடிக்கிறேன் அப்படின்னு மாதவி முடிவெடுத்தாள்.